121 சங்கீதம் 4 வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆண்டவருடைய தன்மை என்ன? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. Neither slumber nor sleep. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்படியானால் அப்படி இருக்க முடியும், தேவனால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடையவனும் அப்படி இருப்பான். ஏசாயா 5:27. அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சிகளின் வார் அறுந்து போவதும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், தூங்குகிறவனும் இல்லை, உறங்கவனும் இல்லை. ஆண்டவரை நீ பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கும் அந்த கேரக்டர் வந்துடும். அது என்ன? உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? அதாவது ஒரு சிலர் தூங்குவாங்க, நீங்கள் தட்டுங்க எங்க அப்படின்னா, என்ன எங்க தூங்கினேன் அப்படிமா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தூங்கலை, எதில் இருந்தான்? மயக்கத்தில் இருந்தான். அந்த உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அந்த ஆனால் ஆண்டவர்கிட்ட அந்த மயக்கம் கூட கிடையாது. அப்படி அவர் கண்ணா சொல்லிட்டா நம்மள என்ன வருது? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையும் கூட பிரதிஷ்ட பண்ணி இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். 132 சங்கீதம் 4 வசனம். என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று. தாவீது யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் நான் என் கண்களுக்கு நித்திரையும் உறக்கத்தையும் நான் செய்ய மாட்டேன், வரவிட மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஜீவியம் ஒரு பரிசுத்தத்தை அடைகிற வரைக்கும், என் ஆலயத்தை நான் கட்டி முடித்து நிப்பாட்டுற வரைக்கும் நான் இந்த காரியத்தில் தூக்கத்துக்கு இடமே கொடுக்க மாட்டேன். மற்ற நீங்கள் தெய்வங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் தூங்குவான். மற்ற தெய்வங்கள் தூங்குகிறது அப்படிதானே வாசிங்க. 1 Kings 18:27. மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்து சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தெய்வனாம், அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்பத்தக்கவனா. பாகால் தீர்க்கதரிசி பாகாலுடைய பத்தி எலியா சொல்ற வார்த்தை, அவன் என்ன செய்வான்? தூங்கினாலும் தூங்குவான். பாகால் ஒரு விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை பத்தி எலியா சொல்றான், அவன் பிரயாணம் பண்ணியிருப்பான், எங்கேயாவது போயிட்டு நடப்பான், ஆனா இல்லைன்னா நினைஞ்சிட்டு இருப்பான். அந்த ஆவி தூங்கிட்டு இருக்கும். அது ஒரு ஸ்பிரிட், நல்லா புரிஞ்சுக்கணும். தூக்கம் என்பது நல்லது. ஒரு மனுஷன் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு 8 மணி நேரம் தூங்கணுங்கிறான், குறைஞ்சது 6 மணி நேரமாவது தூங்கணுமா. ஒரு ஊழியக்காரனும் ஒரு விசுவாசியும் குறைஞ்சது 3 மணி நேரம் தூங்கலாம் அப்படிங்கிறது நடைமுறை வாழ்க்கையில் உள்ள ஒரு பயிற்சி. அதுக்கு பிறகு அவன் ஃபுல் டைம் நெஞ்சிட்டே இருக்கணும், ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் இந்த தூக்கம் வந்து ஒரு ஸ்பிரிட்டாக மாறுது, அது ஆவியாக மாறுகிறது. ஏசாயா 29:10. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி. கனநித்திரையின் ஆவி, இந்த ஆவி வரும்பொழுதுதான் தரிசனம் போயிருது. எல்லாமே நம்மளை விட்டு போயிருதுக்கு காரணம் இதுதான். இந்த ஆவி வரும்பொழுதுதான் நம்ம ஒண்ணுமில்லாம போயிடுறோம். ரோமர் 11:8. கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி. கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்கள், கேளாதிருக்கிற காதுகள். இந்த கனநித்திரையின் ஆவி வந்துருச்சுன்னா உனக்கு தரிசனம் கிடைக்காது, வெளிப்பாடு கிடைக்காது, கர்த்தர் உன்னை பேச மாட்டாரு,
நீ அதுக்குள்ளேயே தான் கிடப்ப. தூக்கம் வந்து அந்த ஸ்பிரிட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். நம்ம தமிழ் இதிலெல்லாம் படிச்சிருப்போம், கும்பகர்ணன் எப்படி தூங்குவானா? தொடர்ச்சியாக 6 மாதம் தூங்குவானா? அது 6 மாதம் கழித்து அந்த கதை தான் அது புராணத்தில் சொல்லப்பட்டது. 6 மாதம் கழித்து அவனை எழுப்புறதுக்கு என்ன, யாரை கூட்டு வரணும்? மனுஷன் எழுப்ப முடியாது, யார் எழுப்பணும்? யானையை வச்சு எழுப்புவாங்க. ஆமாம். அப்போ என்ன மாதிரி ஒரு ஆவி பிடிச்சி தூங்கியிருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட செல்லெல்லாம் தூங்கிட்டா எழுப்பவே முடியாது, அப்படிதானே? கரெக்ட் தானே? ஆதியாகமம் 49 பாருங்க, யூதா பாலசிங்கம், பாலசிங்கம் தான், ஆனால் கிழட்டு சிங்கம் மாதிரி படுத்துக்கிறது. வயசு பால வயசு தான். ஆ, யூதா பாலசிங்கம் 49 கரெக்டாக வாசிக்கணும். 49 எத்தனைன்னு சொல்லணும், டக்கு டக்குன்னு வாசிக்கணும். ஆ, 9வது வசனம். ஆ, யூதா பாலசிங்கம், பாலசிங்கம் என்னது? இள வயசு. நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனை சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? வயசு 15 தான், ஆனா 75 வயசு போய் கிளம்பிக்க வரி கிளவ மாதிரி படுத்துக்கிறது. அவனை எழுப்புகிறவன் யார்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகர் இப்படிதான். தூக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அறுப்பு காலம், கடைசி காலம். இந்த நேரத்தில் நீ தூங்கினீன்னா கதை முடிஞ்சு போயிடும். தூக்கத்தினுடைய காரணம் என்ன? சோம்பல், சோம்பேறி ஆவிதான். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 15 வசனம். சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியா இருப்பான். சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், சோம்பல் தான் உனக்கு தூக்கத்தை கொண்டு வருது. சோம்பேறி ஆவி எறும்பு நடத்துல போய் கற்றுக்கொள், சுறுசுறுப்பை கற்றுக்கள். நெறிமுறைகள் 10:5. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சியை உண்டாக்குகிற மகன். அறுப்பு காலம் இது, ஆத்மாக்கள் அறுவடை செஞ்சு நம்ம பரலோகத்துக்கு போய் சேர வேண்டிய நேரம். களஞ்சியத்தில் ஜனங்களை சேர்க்க வேண்டிய நேரத்தில் நீ தூங்குனீன்னா நீ யாரு? லட்சியை உண்டாக்குகிற மகன். நீதிமொழிகள் 23:21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். தேவன் எனக்கு அதை செய்யல இதை செய்யல, நீ என்ன செஞ்ச அதை சொல்லு. ஒருத்தன் கேட்டானா, இந்தியா எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு. அப்ப அவன் கேட்டிருக்கா, இந்தியாவுக்கு நீ என்னடா செஞ்சிருக்க? இந்திய நாடு உனக்கு ஒன்றுமே செய்யலையா? ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு நீ கேட்குற. நீ ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்க இது வரைக்கும்? அவர் செய்யாதது என்ன, நீ செய்தது என்ன? ஒரு பட்டியல் போடு. தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். நீ தூங்கலாம், ஆனால் மற்றவங்க தூங்குற மாதிரி தூங்கக்கூடாது. கையை காலை பிரிச்சுட்டு பப்பரப்பா அனுப்படுத்துக்கிட்டு உலக மனுஷன் மாதிரி பரிசுத்தத்துக்கு மாறாக நீ தூங்கக்கூடாது. புரியுதா? ஒரு சிலருக்கு தூங்கிட்டா என்ன நடக்குன்னே தெரியாது. ஆவியில் நிறைஞ்சா கூட உன் ட்ரெஸ்ஸு விலகிறத நீ கவனிக்கணும். ஆவியில் நிறைஞ்சா கூட நீ ஆம்பளை சைடில் இருக்கிறியா பொம்பளை சைடில் இருக்கிறியான்னு நீ உனக்கு உணரணும். நான் சொல்றது சரிதானா? சரியா? ஆவி நீ தூங்கினா கூட ஒழுங்காக தூங்கணும்பாங்க. தூக்கத்தில் கூட உனக்கு பரிசுத்தம் இருக்கு, கண்ட மாதிரி தூங்கக்கூடாது. நான் சொல்லலை, வசனம் பாரு. 1 தெசலோனிக்கேயர் 5:6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல். எப்படி மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல்? ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் வரும் பொழுது தூங்கிடாத, கதை முடிஞ்சு போயிடும். மார்க்கு 13:36. நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருங்கள். அவர் வரும்போது உன்னை தூங்குறவனா கண்டுபிடிக்க கூடாது, விழிச்சிருக்கிறவனா கண்டுபிடிக்கணும். எஜமான் வரப்போகிறார். தூக்கம் வந்து ஒரு சாவோடு ஒப்பிடப்பட்டிருக்கு.
நித்திரைன்னு நம்ம சொல்றோம், தூக்கத்துக்கும் நித்திரை தான், சாவுக்கும் நித்திரை தான், அப்படித்தானே? இயேசு நித்திரை அடைந்தவர்களில் முதற் பேரானவர், முதற் பலனானவர். நித்திரை அடைந்தவர்கள் எல்லாம் எழுந்திருப்பார்கள், அப்படிலாம் படிக்கிறோம். எபேசியர் 5:14 பார்க்கும்போது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி. நீ விழிக்கணும், நீ தூங்குற நீ விழிச்சிட்டேன்னா நீ எதை விட்டு எழும்பி வரன்னு அர்த்தம், செத்து போன கூட்டத்தை விட்டு வெளியே வரன்னு அர்த்தம். அதுக்காக நான் தூக்கத்துக்கு எதிரி கிடையாது, தூங்கலாம், ஆனால் மற்றவங்க தூங்குற மாதிரி தூங்கக்கூடாது. 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், அந்த ஒரு கரடியை சொல்லுவாங்க, இந்த பனிக்கரடி, தெளிவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6 மாதம் தூங்கும், 6 மாதம் முழிச்சிருக்கும், தெரியும் தானே? அந்த சீசன் மாறப்போகுது அப்படின்னா நேராக அது பனிக்கட்டியை தோண்டி உள்ளே போய் பேசாமல் படுத்துக்கோங்க, கப்புன்னு. அடுத்த 6 மாதம் க அது இருக்கும், அதுக்கு பிறகு அந்த பனி உருகி வெளியே வரும்போது தான் அது எங்கே வரும், அந்த சீசன் முடியும் போது தான் அழகாக உயிரோடு வெளியே வந்துடுங்க. நம்முடைய தூக்கம் பெரிய தோல்வி. யுத்தங்களில் ஆண்டவர் யுத்தம் செய்யும் பொழுது குதிரைகள் கூட தூங்கி விழுந்துருச்சா, குதிரை தூங்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அது ஒத்த காலாவது என்ன செய்யும், 3 கால்ல நின்றுக்கிட்டே தான் இருக்கும், ஒரு கால் தூக்கி வச்சா கூட அப்படியே இருந்தால் கூட அது தெளிவாகவே தான் ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருக்கும், 4 காலில் 1 கால் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் குதிரைகள் கூட இன்றைக்கி தூங்கி விழுது, அப்படின்னு என்ன அர்த்தம், நல்ல ஊழியக்காரங்க கூட இன்றைக்கி தூக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னு அர்த்தம். சங்கீதம் 76:6, யாக்கோபின் தேவனே உம்முடைய கண்டனத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. அதுதான், ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. திருப்பி எங்க யுத்தத்தில் அது நிற்க போது இன்னைக்கு கத்தர் சுத்திகரிப்பு கொடுக்கிறார், தூக்கத்தை ஜெயிங்க. தூக்கத்துக்குள்ளதான் ஒரு பெரிய வீழ்ச்சி மறைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு நாள் அயர்ந்த நித்திரை, ஓகே, ஏதோ ஒரு நாள் நம்ம 4 நாள் 5 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இல்லை அலையிறோம், பிரயாணங்களில் இருக்கிறோம், இல்லை உடம்புக்கு சரியில்லை, அதெல்லாம் தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியாதா உன் கண்டிஷன்? ஆனால் தூக்கங்கிறது ஒரு பிசாசின் ஆயுதம், அதை உன் மேலே பிரயோகிப்பான். அதை அதில் அந்த வலையில் நீ சிக்கிட்டேன்னா உடனே தூங்கவே வச்சிருவான். அதனால தான் ரோமர், இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம், ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவன். இல்லை இல்லை, ஏதோ ஒரு தப்பு இருக்கு. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை இதுதான். இதுவரைக்கும் தூங்கினது போட்டும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனிமேலாவது தூங்காம இருக்கிறதுக்குள்ள வழியை பாருங்க. தூங்கிட்டேன்னா அவன் தன்னுடைய காரியத்தை சாதிச்சிருவான். தூங்கலாம், அதுக்கு ஒரு டைம், அந்த சர்டன் டைமோட நீ க்ளோஸ் ஆயிடும். மணிக்கணக்காக தூங்குறது, நாள் கணக்காக தூங்குறது, இரவும் பகலும் தூங்குறது, விடாமல் தூங்குறது, 2 நாள் தூங்குறது, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது, சாப்பிட்டு சாப்பிட்டு போய் படுத்துக்கிறது. எலியா என்ன பண்ணா? 1 ராஜாக்கள் வாசிங்க, எலியா தூதன் வந்து சாப்பாடு கொடுப்பாரு, இவர் சாப்பிடுவார், சாப்பிட்டு திருப்பி எங்க போய் படுத்துக்குவான், படுத்துக்கொண்டு திருப்பி போய் படுத்துக்குவான். எப்படி? அவன் 19:6, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சூடப்பட்ட அடையும் ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். யார் கொண்டு வரா? அழகா ஒரு தூதன் வந்து எதை கொடுக்கறான்?
சூடா அவனை தட்டி எடுப்பியப்பா சாப்பிடு அப்படிமா. எலும்னா என்ன கிடைக்கும்? தலையில் சுடப்பட்ட அடை. அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சாப்பிடுவார், திருப்படுத்துவார். அடுத்த நாள் திரும்பி வந்து அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு அப்படின்னா திருப்பி எழுப்பி சாப்பிட்டு படுக்கிறதுக்கு போனான். ஏய் இனிமேல் படுக்கக்கூடாது, எங்கே ஓடு? 40 நாள் ஓடுண்டான். ஓடனாம் அதுக்கு காரணம் என்ன? இப்போ தான் நம்ம சப்ஜெக்டுக்கு வரோம். இது நித்திரையிலிருந்து எழுந்திருக்கத்தக்க வேலை. பயம், கேள்விகள் உனக்குள்ள தூக்கத்தை கொண்டு வரும். பயத்தில் தான் அங்கே தூங்குறான். பயம், கேள்வி, நம்ம நல்லது தானே செஞ்சோம், நல்லா தானே பண்ணோம், நல்லா தானே ஊழியம் செஞ்சேன், பாகாலின் தீர்க்கதரிசிகள்லாம் கொன்னேன், அக்னி இறக்குனேன், வானத்தை அடைச்சேன், மலையை நிப்பாட்டினேன், மிராக்கள் பண்ணேன், எல்லாம் கரெக்டாக தானே பண்ணேன், எங்கே தப்பு நடந்துச்சு? இப்போ இந்த பொண்ணு என்னை கொன்றுருவேங்கிறாள், இவன் என்னை ஒரு வழி பண்ணிடுவேங்கிறாள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக போய் ஊழியமும் வேண்டாம் செத்தா போதுங்கிற லெவலுக்கு வந்துட்டான். அப்போ தான் உனக்கு தூக்கம் வருது. அப்படி தானே, கரெக்ட் தானே? நானா வசன வாசிங்க, 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, எப்ப சாகணும்னு உனக்கு மைண்ட் வருதோ தூக்கமயக்கத்தின் ஆவி உண்ட வந்துடும். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், வெளியே போக மாட்டேன், குளிக்க மாட்டேன், லேசாக அப்படியே உன் மைண்ட் ஃபுல்லாக செத்துட்டா நல்லாயிருக்கும், செத்துட்டா நல்லாயிருக்கும் ரொம்ப அப்படியே படுத்துக்கிடுவேன், அப்படியே தூங்கிட்டே இருக்கேன். ஏய் சாப்பிடலையா? இந்த வரேன். போய் சாப்பிட்றது, திருப்பி வர்றது, இதே ஓட்டம் ஓடிட்டு. அவனுக்கு சுத்தமாக ஒரு தூக்கம் மயக்கத்தின் ஆவி உள்ளே வந்துடுச்சு. 2 ட்ரிப் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு தட்டு தட்டினா தூதன் ரசிங்க 7 வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பார்த்தா இன்னும் விட்ட இவன் மாசக்கணக்கில் தூங்கிடுவான். ஒரே தட்டு சாப்பிடு கிளம்பேனா அத்தோட ஓடினவன் தான். இன்னைக்கு அப்படி உனக்குள்ள இருக்கிற கணனத்தின் ஆவியை துரத்தி விடணும். முக்கியமான நேரம் இவன் தூங்கிக்கிட்டு நான் செத்தா போதும், புலம்புனா போதும், நான் இருந்தா போதும், நான் வயம் இருக்கணும், நான் அவனை பார்க்கலாம் நல்லவன் அல்ல, இவனை பார்க்கலாம் நல்லவன் அல்ல. புலம்பல் எப்போ வருது? உனக்குள்ள தூக்கம் வரும். பயம் எப்போ வருது? அப்போ உனக்குள்ள தூக்கம் வரும். சாவு எப்போ வரணும்னு சாவு வாஞ்சிக்கிறியா? தூக்கம் வரும். அப்படிதான் நான் சொல்றது கரெக்ட் தானே? வாசிங்க லூக்கா 22:45 பாருங்க. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, எதனால நித்திரை? துக்கத்தினாலே. சொல்லுங்க. துக்கத்தினால நித்திரை பண்ணுகிறதை கண்டு, துக்கம் தான் நான் சொன்னேன், அதான் சொன்னேன். இந்த பயம், துக்கம் இதெல்லாம் வந்தவுடனே அப்படியே இழுத்து முடிப்படுத்துறது. இந்த நேரத்தில் தாங்க போராட வேண்டிய நேரம். தண்ணி அதிகரிக்கும் பொழுதுதான் நீ நீச்சல் அடிக்கணும். தண்ணி முழங்கால் இருக்கிற அளவில் இருக்கும்போது நீ தத்த கப்பு தக்கன்னு அடிச்சுட்டு இருப்பியா? அங்கே அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ நடந்தே போயிட்டே இருக்கலாம். இந்த கணநித்திரையின் ஆவி உனக்குள்ள வருதான்னு பாரு. சரி, நான் இப்போ வரிசையாக ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லிட்டே வரேன். இந்த எந்த தூக்கத்தின் ஆவி உன்னை டச் பண்ணியிருக்குன்னு மட்டும் பார்த்துட்டே வா, அதை கண்டுபிடிச்சின்னா நீ பாக்கியவான். எப்பெல்லாம் உனக்கு தூக்கம் வருது? ஃபஸ்ட்டு இப்போ படித்தது 1 ராஜாக்கள் 19:5. பயம், துக்கம், புலம்பல், சாவை விரும்புதல். 2வது, அந்த ஆவி வந்து என்ன பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 20:9. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:9. அப்பொழுது ஐத்திகி என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் வெகுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3வது மேதி. இந்த ஆவிக்கு நீ இடம் கொடுத்தீனா ஒண்ணு பயத்துல ஒண்ணு தூங்க வைக்கும், துக்கத்துல தூங்க வைக்கும், சாவை விரும்பி தூங்க வைக்கும். 2வது, இந்த கணநித்திரை ஆவிக்கு இடம் கொடுத்துட்டீனா பிரசங்கத்தை கேட்க விடாம தூங்க வைக்கும். 2nd, புரியுதா? கணநித்திரை நாவிக்கு நீ இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உன்னைய துக்கப்படுத்தும்,
துக்கத்தில் உன்னை தூங்க வச்சிரும், பயத்தில் தூங்க வச்சிரும், புலம்பல்லையே தூங்க வச்சிரும். அடுத்து என்னது, வாழ்க்கையே வேண்டாங்கிற நிலவரத்துக்கு கொண்டு வந்து உன்னை தூங்க வைக்கும். ஏப்பா எழும்பி போலையா, போலா பா அப்படின்னு பேசாமல் திருப்பி எங்கே தான் ஜீவா தூங்கிட்டு இருப்பான். அவன் விரக்திக்கு போயிட்டான்னு அர்த்தம். எலியா அப்படித்தான் போயிட்டான், ஃபைனல் போயிட்டான். ரெண்டாவது, இந்த கணநித்திரியை நாவி உன்னை பிரசங்கம் கேட்க விடாமல் தூங்க வைக்கும். ஏன்னா நாலு வார்த்தை கேட்டின்னா மண்டல ஏறிடும் பார்த்தியா, நாலு வார்த்தை கேட்டால் உனக்கு மண்டல ஏறிடும், கேட்க விடாது. பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணது தான் அவ்வளோதான், அப்படியே உட்காந்த மாதிரியே தூங்குவாங்க. ஒரு சிலர்லாம் பாருங்கள், நான் பார்க்குறேன் பாருங்கள், முன்னால் இருக்கேன்னா எலும்பி வர நிற்கிறேன்னா பிரசங்கம் பண்ணும்போது அந்த கண்ணு திறந்துருக்கும், அது அப்படி ஒரு சிலர் தூங்குவாங்க, அது நீங்கள் பார்த்தா தெரியும். தூங்கும் போது சிலருக்கு கண்ணே திறந்துருக்கும், பார்த்துருக்கீங்களா, அது பேய் பிடிச்சிருக்க மாதிரியும் தெரியும், செத்து போயிட்ட மாதிரியும் தெரியும், கண் அப்படியே திறந்தே இருக்கும், அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. கணநித்திரியை நாவி உன்னைய தாக்குச்சின்னு சொன்னால் பிரசங்கத்தில் உன்னை தூங்க வைக்கும். கத்தோடைய வார்த்தையை கேட்க விடாது, நல்ல பிரசங்கம் ஆனால் நீ நல்லா தூங்கிட்டு இருக்க. அடிச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க, டமால் டிமான்னு போகும், ஜனங்கள் அலேலியா அபேன் ஆபேன்பா, நீ அருமையாக போயிட்டே இருக்க. ஏன்னா நாலு வார்த்தை கேட்டீங்கன்னா நீ பரிசுத்தம் ஆகிடுவ, உன் வாழ்க்கை மாறிடும், உன் புத்தி மாறிடும், சிந்தை மாறிடும், நீ விடுதலை வாங்கிடுவ, வாழ்க்கையில் ஸ்திரப்பட்டுருவேன்னு பிசாசுக்கு தெரியும். கரெக்டாக அந்த முக்கியமான பிரசங்கத்தினுடைய கிளைமேக்ஸ் டைம் வரும்பொழுது டப்புன்னு உடனே தூங்க வச்சுவேன். அழகாக தூங்கிட்டு பிரசங்கம் முடியும்போது அலேலியா அப்படிம்பாங்க. சில பாஸ்டர்ஸ்லாம் அலேலியா போடுறது காரணமே இந்த கேசுங்களை எழுப்புறதுக்கு தான். பிரசங்கத்தில் தூக்கம். மூணாவது, கெத்சமனையில் தூக்கம். மூணாவது என்னது, இந்த ஆவி உள்ள வந்து எங்க தூங்க வைக்குது, கெத்சமனையிலே தூங்குது. கெத்சமனைங்கிறது இயேசு இரத்த வேர்வை சிந்துற இடம். லூக்கா 22:46 சீக்கிரம், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். எங்க தூங்குறாங்க, இந்த வார்த்தை இயேசு எங்க சொல்றாரு, கெத்சமனையில் ஜெப நேரத்தில் தூங்குறது. பயங்கர ஜெபம், உபாச ஜெபம் பாங்க, கண்ணீர் ஜெபம் பாங்க. பாஸ்டர் ஜோயல் கெத்சமனை ஜெபம்னு வச்சாரு. ஒவ்வொரு ஜெபம் பாஸ்டர் எம்டி வந்து எம்ஆர்பிம்பாரு, மைட்டி ரிவைவல் ப்ரேயர் அப்படிம்பாரு, ஷூட்டிங் ப்ரேயர்ம்பாரு. இந்த ப்ரேயருக்கு வந்துடுவாங்க, ஆனால் இந்த ஆவி இருக்கிறதுனால இங்கேயும் வந்து நெஞ்சிருது தூங்கிடுது. கெத்சமனையில் தூக்கம், எனக்கு அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. கெத்சமனையிலே உன்னை தூங்க வச்சுட்டானே பிசாசு. தூங்கினதுனால என்ன நடந்துச்சு, எல்லாரும் ஓடுனான், ஒருத்தன் பட்டயத்தை எடுத்து ஒருத்தன் காதை வெட்டினான். கெத்சமனையில் தூங்குனீன்னா நீ பட்டயத்தை எடுத்து மற்றவனை வெட்டுவ, கெத்சமனையில் தூங்குனீன்னா இந்த மார்க்கத்தில் நிற்க முடியாமல் நீ ஓடுவ அப்படின்னு இன்னும் சரியான அர்த்தம், ஜபத்தில் தூங்குகிறவன் ஓடுவான், அவனால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது போராட்டங்களில் சோதனைகளில். அதனால தான் ஏசு சொன்னார், என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது சொல்லுங்க. மறுபடியும் அந்த வசனம், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். மார்க் 14:37 ஒரு மணி நேரம் ஜெபத்துல உன்னால உட்கார முடியல, அதுக்குள்ள நீ தூங்கி தொலைஞ்சிட்டேன்னா உன் ஊழியம் என்ன ஆகும், உன் ஜீவியம் என்ன ஆகும். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, இது கெத்சமனே தான், பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா, ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா, நீ மத்தவன் தூங்குறாயா, போயா மத்தைய தூங்கிட்டான், அல்பைய தூங்கிட்டான், லூக்கா தூங்கிட்டான், அடுத்து யாரு அந்திரேயா தூங்கிட்டான், எவன் தூங்கி தொலைஞ்சு போட்டோம் விடு, நீ எப்படி தூங்கலாம். 12 பேர், ஒருத்தன் காசுக்கு பின்னால போயிட்டான், யாரு யூதாஸ். 11 பேர் கெத்சமனையில் நிற்கிறான், 11 பேரில் 8 பேரை கத்தர் நிப்பாட்டிட்டாரு. அடுத்து 3 பேரை கூப்பிட்டு கொஞ்சம் தூரம் போறாரு, அங்கே ஜெபிக்கிறார், வியாகுலப்படுறார். அதுக்கு பிறகு பேதுருவை மட்டும் தனியாக கொண்டு வந்து பார்க்குறாரு, என்னப்பான்னு. ஒரு மணி நேரம் என் கூட ஜெபிடாமான்னு அந்த ஆவி எப்படியும் தாக்கிடுச்சு பார்த்தீங்களா. கெத்சமனையில் 8 பேரை தாக்கினது மாத்திரமல்ல, 2 பேரை தாக்கினது மாத்திரமல்ல, பேதுரு பிரதானமான ஊழியக்காரனையும் இன்னைக்கு தூக்கத்தில் பிளாட் பண்ணிட்டான். ஒரு சில பாருங்க தூக்கத்தில் ஜபத்திலே நல்லா தூங்குவாங்க,
ஜப பாயிண்ட் சொல்லிட்டு இவன் தூங்கிடுவான். உலகத்தில் சொல்லுவான், பள்ளியில் தூங்கினவன் வசனம் தெரியாது, இதுலாம் நல்லா தெரியும். பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான், கடைதனியில் தூங்கினவன் முதல் இழந்தான், அப்படிதான? ஜபத்தினில் தூங்கினவன் ஜெயம் இழந்தான், ஊழியத்தில் தூங்கினவன் உதவாக்கரையானான், அப்படிதான் முடிஞ்சு போச்சு. பிரசங்கம் கேட்கும்போது தூங்கி தலகுப்புறம் வந்து விழுந்தாங்க நடரோட்டில். பிரசங்கத்தில் தூங்கினவெல்லாம் விழுந்துடுவான் ஒரு நாள். அங்கேருந்து புறப்பட்டு வீட்டில் இருந்து ட்ரெஸ்ஸை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு மாட்டிட்டு நீ பஸ் ஏறி டூ வீலரு இல்லை ஃபோர் வீலரு ஏறி இங்கே வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு போயிட்டேன்னா என்ன அர்த்தம்? விழுகை. அந்த வாலிபன் வந்து நைட்டெல்லாம் உட்காந்து பிரசங்கம் கேட்டு கடைசியில் மூணாமத்திலேருந்து கீழே விழுந்து தான் மிச்சம் நொறுங்கி போயிட்டான். பவுல் இறங்கி போய் அவனை உயிரோடு எப்படி எழுப்பி தூக்கிட்டு வந்துட்டான். நித்திரை அவனை விழ வைத்தது. பிரசங்கத்தில் தூக்கம், அடுத்து கெத்செமனியில் தூக்கம். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மணி நேரம் கூட இருக்கக்கூடாது? பத்து மணிக்கு அவன் முடிஞ்சிச்சு, பதினோரு மணிக்கு முடிஞ்சிச்சு, இல்லை ஒரு மணி நேரம் என் கூட இருக்கக்கூடாதா? ஆண்டவர் கேட்குறாரு. தான் கூட ஒரு மணி நேரம் ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் இரவில் தனியாக இருப்பானா? புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு என் கூட ஒரு மணி நேரம் இருப்பானா அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்படுறார். நீ அப்படி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உனக்கு மனைவி இருக்கலாம், பிள்ளை இருக்கலாம், பிள்ளை குட்டி இருக்கலாம், இல்லாமல் போகலாம், விடு. எல்லா ஜெபமும் முடிஞ்சுதா? தனியாக ஒரு மணி நேரம் ஆண்டவர் கேட்குறார். சோதனைக்கு உட்படாதபடி வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ இன்னும் நீ நித்திரை பண்ணுறியா? ஒரு மணி நேரம் என் கூட இருக்கக்கூடாதாப்பா, உன்னால் இருக்க முடியாதா? கெத்செமனேயில் நித்திரை, பிரசங்கத்தில் நித்திரை. லூக்கா 9:32, லூக்கா 9:32. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள், ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். இது வந்து மறுரூப மலையில நடந்த ஒரு சம்பவம். இயேசு சீடர்களை கூப்பிட்டு போய் மறுரூப மலையில அவங்களுக்கு மறுரூபமாக்கி காண்பித்தார். அதை பார்த்து அந்த நேரத்துலயும் வந்து தூங்கிட்டாருக்கான். யாரு நம்மால எப்பவும் தூங்கி மறுரூப மலையிலும் தூக்கம். அப்ப நீ இயேசு வரும் பொழுது மறுரூபம் ஆகும் போது நீ தூங்கிட்டு தானே இருப்ப, அப்படிதானே? இயேசு அவர்களுக்கு மறுரூபமாகி காண்பித்தார், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அப்படி இருக்கா அதுக்கு முன்னால? அவர் 29வது அவர் ஜெபம் பண்ணிக்கையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அதான் இயேசு மறுரூபமாகி காண்பிக்கிறார், அங்க தன்னுடைய நிலவரத்தை வெளிப்படுத்துறார். அப்போ உடனே இவங்க அப்பவும் நித்திரையில் இருந்துட்டான், திடீர்னு முடிச்சுட்டு எனக்கு ஒரு எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், நம்ம எல்லாரும் இங்கேயே செட்டில் ஆயிடலாம், தூக்கத்தில் எழும்பி புலம்புறான் பாருங்க. மறுரூப மலையிலும் உனக்கு தூக்கமா? தாபோர்ங்கிற மலையில இந்த சம்பவம் நடக்குது, மறுரூப மலையில் தூக்கம். அப்ப இயேசு வரும் பொழுது தூங்கினேன்னு என்ன நடக்கும்? ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்போஸ்தலர் 12:6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேது இரண்டு சங்கிலியினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னாம் வசனத்துல யாக்கோப கொன்னுட்டான். ஏறாவது 1வது வசனத்தில் யாரை கொண்டுட்டான்? 2வது வசனத்தில் அவனை கொன்னது எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. 3வது வசனத்தில் அவன் பேதுருவை பிடிச்சி ஜெயில் அடிச்சிட்டான், நாளைக்கு கொல்ல பிறந்திருக்கு, நாளைக்கு காலையில் அவனுக்கு மரண தண்டனை. 5வது வசனத்தில் சபை போராடி ஜெபிச்சுட்டு இருக்கு. 6வது வசனத்தில் பாதிக்கப்பட்ட ஆள் என்னஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க? நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பிரச்சனை வரும்போது தானங்க நீங்கள் ஜெபிக்கணும். அநேகர் என்ன செய்யறாங்க? போனை போட்டு ஊழியக்காரங்கிட்ட சொல்லிடுறது, பாஸ்டர் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, நம்ம கிடந்து இங்கே கால் கால்னு கத்திட்டு கிடப்போம், இவனை பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருப்பான். எனக்காக உபவாசம் போடுங்க, இவன் உபவாசம் போடுவான், அங்கே பார்த்தா ஆள் பார்த்து நல்ல பிரியாணி சாப்பிட்டு சுட்டிட்டுப்பான். சிறைச்சாலை நேரம், மரண நேரம், நீ ஜபிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? 5வது வசனம் வாசி.
அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி சபை ஜெபிச்சிட்டு கிடக்குது. யாருக்காக? பேதுருவுக்காக. ஆறாம் வசனத்துல பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நிலவரம் இப்படித்தான். உனக்கு எப்படி தூக்கம் வரும்? எப்படி தூக்கம் வரலாம்? பிரச்சனை உச்சகட்டத்தில் தேவர திறப்புல நில்லு. சுவரை அடைக்கவும். அடுத்து எதை சுவரை அடைக்கவும்? 22:30 நான் தேசத்தை அழிக்க அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருத்தனை தேடின காணல. இன்னைக்கு கடைசி காலம். சிறைச்சாலையில கட்டப்பட்டு உனக்காக ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜெபிச்சு கிடக்குது. இவன் பெரிய ஊழியக்காரன், பிரதான ஆசாரியன், பிரதான அப்போஸ்தலன், பெரிய ஆளு, முக்கியமான ஆளு, சீஃப் அப்போஸ்தலன். எனக்கு போன வாரம் ஒரு நியூஸ் படித்தேன், எனக்கு மைண்டே குழம்பிடுச்சு. மோடிக்கு வந்து போன வாரம் ரஷ்யாவில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. போன வாரம் இல்லை, முந்தான நாளா, ஒரு 4 நாளைக்கு முன்னால் மோடி ரஷ்யாவில் போகும்போது ஒரு அவார்டு கொடுத்தாங்க. என்ன அவார்டு சொல்லுங்கள், சொல்லுங்கள். யாராவது படிச்சிங்களா? படித்தவங்க இருந்தால் கை வைத்துங்க. என்ன அவார்டு கொடுத்தாங்க சொல்லுங்கள். எனக்கு அதை படித்த உடனே என்னடா மெண்டல் பயிலாக இருக்கானுங்களே, ரஷ்யாவில் கூட இப்படி இருக்கானு. அப்போஸ்தல அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? மோடிக்கு. ரஷ்யாவுடைய உயர்ந்த அவார்டு அதுதான். நோபல் பரிசு அதுன்னு கொடுக்குறாங்க இல்லையா, ஒவ்வொரு நாட்டுக்கும் உயரிய பரிசு விருதுன்னு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு அவார்டு டாப், உலகத்திலேயே ரஷ்யாவிலேயே டாப்பான அவார்டு வந்து சென்ட் ஆண்ட்ரூஸ் அங்கே சர்ச் இருக்குது, அஞ்சிரையா சர்ச். அந்த சர்ச்சினுடைய அப்போஸ்தல அவார்டு தான் பெருசு. அதை யார் கொடுத்துருக்காங்க? மோடி கொடுத்துருக்காங்க அப்போஸ்தல அவார்டு. எனக்கு அதை படித்த உடனே சார் தான், இவனுக்கு அப்போஸ்தலன்னு என்ன தெரியும், அவனுக்கு என்ன அது அப்போஸ்தலன்னு என்ன தெரியும், ரெண்டு பேருக்கும் எது தெரியாது, அப்போஸ்தலன்னு என்னன்னு தெரியாது. சரி அது போட்டோம். சிறைச்சாலை. உடனே காலையில் கொல்ல போகிறான்னு சொல்லியிருக்கிறான், கொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உனக்காக ஒரு கூட்டம் ஜனங்கள் கால் கால்னு கத்திட்டு கிடக்கிறான். கத்தர் பரலோகத்திலேருந்து தூதன் அனுப்புறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போராட்டத்தின் மத்தியில் தூக்கம். மரண நேரத்தில் நீ எப்படி தூங்கலாம்? ஜெயிக்கணுமா நீ? பிரசங்கத்தில் தூக்கம், கெத்சமனையில் தூக்கம், மறுரூப மலையில் தூக்கம், சிறைச்சாலையில் தூக்கம். நீ தூங்கினதுனால ஒரு சிலர் பாருங்க, நல்லா தூங்கிட்டு எழும்புவாங்க, மண்டை குழம்பிடும். நைட்டு தூங்கும் போது நல்லா பேசிட்டு தூங்குவான். ஆ சரி, அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா திருப்பி பழைய குருடி கதவத்துறடின்னு வந்துடுவான், சாயங்கன்னு கீழே வந்துடுவான். காரணம் என்ன? நித்திரை சத்துரு களை விதிக்க வாய்ப்பாக இருக்கிறது. வாசிங்க மத்தேயு 13:25. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். போதுமா? மனுஷன் நித்திரை பண்ணும்போது கோதுமைக்குள்ள எதை கொண்டு விழுந்து விதைச்சிட்டு போயிடுவான்? களையை விதைச்சிட்டு போயிடுவான். திருப்பி காலையில் எழுந்திரிச்ச உடனே மறுபடியும், இப்போ நம்ம ஒரு சிலர் தான் சொல்லுவோம், சரி விடு நீ தூங்கு, காலையில் பார்த்துக்கலாம், காலையில் பார்த்துக்கலாம், காலையில் பார்த்துக்கலாமா? இவன் காலையில் எழுப்பினோடனே என்ன வருவான்? ஏன்னா திருப்பி அந்த சத்துரு வந்து எதை விதைச்சிட்டு போயிடுவான், நைட்டில் களையை வச்சுட்டு போயிடுவான். சரி அடுத்து கொந்தளிப்பில் தூக்கம். யார் அவன் சொல்லுங்க? யோனா 1:6. அப்பொழுது கப்பற்காரர் 5:6 வசி. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலில் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான்.
அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி. கடலும் கொந்திக்கிழது, கப்பல் படாத வேடு வருது, அந்த ஜனங்கள்லாம் ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. இங்க நம்மால் நல்லா தூங்கிட்டு இருக்க, சூப்பர் தூக்கம் தூங்குறாங்க. சபையில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, பரிசுத்தவங்களுக்கு பிரச்சனை, தேசத்தில் பிரச்சனை, எவ்வளவோ போராட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மால் நினைஞ்சிட்டு இருக்கான், யாரை பற்றியும் கவலை கிடையாது. அது அடுக்கு எழுத்து மூடி தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். திறப்பில் நிற்க வேண்டியதெல்லாம் மறந்து போச்சுங்க. இரவு ஜபம் எத்தனையோருக்கு போயிடுச்சு, தனி ஜபம் எத்தனையோருக்கு போயிடுச்சு, முழங்கால் ஜபம் எத்தனையோருக்கு சுத்தமாக போயிடுச்சு, உபவாச ஜபம் சுத்தமாக போயிடுச்சு, கையெடுக்கிற ஜபம். இப்போ ஜபத்தில் கண்ணை மூட முடியல நமக்கு, அந்த கிருபை கூட இல்லாமல் போயிடுச்சு. அஞ்சு நிமிஷம் ஜபம் பண்ணால் நூறு டூ கண்ணை முடிச்சு கூட்டு மொழி முடிக்கிறான், திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டான், கண்ணை மூடணும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலவரம் என்னன்னுங்கிறத யோசிங்க. காரணம் பின்மாற்றம். ஆண்டவர் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று சொல்கிறது. நீ நினைவுக்கு போனால் ஐயா எங்கே போகிறாரு, எங்கே போகிறாரு, தர்சிஸுக்கு போகிறாரு. கிழக்க போனால் மேற்க போகிறது, மேற்க போனால் கிழக்க போகிறது. ஆண்டவர் ஒன்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது உனக்கு இந்த கணநித்திரின் ஆவி உள்ளே நுழைஞ்சிரும். அதுக்கு பிறகு கப்பல் கொந்தளிச்சான்னா, கடல் கொந்தளிச்சான்னா, கப்பல் உடஞ்சே போனான்னா, இவன் டிக்கெட் வாங்கியிருக்கான் பங்கரில், கப்பலின் அடித்தளத்தில் தான் டிக்கெட் வாங்கியிருக்காரு. மூணு டிக்கெட் இருக்கும், பங்கர் ஒன்று இருக்கும், அது ரொம்ப லோ ரேட், அடுத்து நார்மல், அதுக்கு பிறகு டீலக்ஸ், நல்ல டாப்பில் அழகாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே படுத்துக்கிட்டே போகலாம். இவர் எங்கே வாங்கியிருக்காரு, டிஸ்டர்ப் இல்லாமல் படுக்கணும்னு எங்கே போய் உட்காந்துட்ருக்கான், தூங்குறதுல கூட டிஸ்டர்ப் இல்லாமல் கரெக்டாக போய் ஒரு இடத்த பிடிச்சிக்குவாங்க. கன்னத்தில் கை வைத்தால் கடவுளே கடவுளே மறந்து, பின்மாற்றத்தில் தூக்கம், கொந்தளிப்பில் தூக்கம். அடுத்து தானியேல் 10:8-9. அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டேன், அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறோம், நான் தரையில் முகம் குப்புற விழுந்து கிடந்தேன். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, வாசே பிரியமான புருஷனி, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. 8:18 இருக்குல்ல, வாசி 8:18. நீ என்ன, 8:18 தானியேல் ஒரு விசேஷமான ஆளு, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன், ஆனால் கத்தர் பேசுகிறாரு. கத்தர் பேசும்போது என்ன செஞ்சிடறான், நித்திரை போயிட்டான், போயிட்டுன்னு குழந்துட்டான். அப்போ உனக்கு தரிசனம் வெளிப்பாடு கிடைச்சி என்ன பிரயோஜனம், யோசிச்சு பாருங்கள். கத்தர் பேசும்போது தூக்கம், ஊழியத்தில் தூக்கம். ஊழியத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டானது தூக்கம் தாங்க. ஊழியத்தில் இப்போ இருக்கிற ஊழியக்காரங்களுக்குள்ள என்னையும் ஜேத்தே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் தான் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சாப்பிட்டியா? ஆமாம். அடுத்து தூக்கம் 2-5. நீங்கள் ஃபெய்த்தம் போனீங்கன்னா ஃபெய்த்தம் கயிறு கட்டி இழுத்துட்டே போகலாங்க. காலையில் 5-7 வந்தீங்கன்னா நீங்கள் ஃபெய்த்தமத்தை கூறு போட்டு விற்றுட்டு போயிடலாம். அன்னகர்கள் ஏசாயா 56:10 பாருங்க. அன்னகர்கள் நித்திரை, ஊழியத்தில் தூக்கம். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்று மரியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குளிக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்கிறவர்கள், நித்திரை பிரியர். மூணு காரியம், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அதில் தான். காரில் ஏற்றுங்க, ஒரு செகண்ட் தூங்கிடுவாங்க. இவனை வச்சு காரை ஓட்ட விட்டால் செத்தாங்க அதில், அப்படிதானே. அடுத்து மனவாட்டியின் தூக்கம். பேர் தான் மனவாட்டி, மறுரூபமாக போகிறாங்க.
ஆனா தூக்கம்னா தூக்கம், ஐயோயோ அப்படி ஒரு தூக்கம். ஆண்டவர் வந்து தட்டுறாருங்க, பாசிங்க உன்னத பாட்டு 5:2, உன்னத பாட்டு 5:2. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு 5:2, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவி தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே என் இவர் நித்திரை பண்ணினானா, இருதயம் விழிச்சிருந்துச்சா, கதவை தட்டுகிற ஆண்டவருடைய சத்தம் கேக்குது ஆனா எழும்பலையே, எப்படி இருக்கும் நிலவரம்? அதனால ஆண்டவர் பார்த்தாரு, நீ தூங்கு, நீ எழும்பவே வேண்டாம், நீ இப்படியே கிட. உன்னத பாட்டு 1:7, 2:7. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை வெளிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளி. ஆண்டவர் சொல்றாரு, அது என்னைக்கு எழும்புதோ தனியா எழும்புட்டு விட்டு போயிட்டாரு. மனவாட்டிக்கு முடிவு கடைசியில் என்ன சொல்றாரு, அவளை விழிக்க பண்ணாதிருங்கள், எழும்பவே வேண்டாவா. 3:5. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி. எப்படி ஆண்டவர் சொன்னார்? திரும்பவும் சொல்றாரு, அவளை எழுப்பாதீங்கப்பா, விட்டுருங்க. அது சொன்ன என்ன சத்தம் போட்டாலும், பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும், சிரிச்சு சொன்னாலும், சினிங்கி சொன்னாலும், அடிச்சாலும், என்ன சொன்னாலும் அது மண்டையில ஏறாது, அதை விட்டுடு. அவளை எழுப்பாத, அவளை எழுப்புறேன்னா, நீ அவளை எழுப்ப போனீன்னா உன்டைய கிருப போயிடும், பரிசுத்தம் போயிடும், வார்த்தை போயிடும், நன்மை போயிடும், உன் பேர் தான் கெட்டு போவோம், அதை விட நாசமா போறதுக்கு விட்டுருங்கிற. அப்படியா? உன்னத பாட்டு 8:4. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விலக்கி பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். 3 சொல்லிவிட்டார் இந்த வசனத்தை, எழுப்பாத. நீங்க இப்ப பாருங்க, நீங்க பிரசங்கம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் தூங்குறாரு, உங்களுக்கு பயங்கர கோபம் வருது, இப்படி பக்கத்துல உட்காந்து தூங்குறானே ஏய் அப்படிங்கிறான். உடனே என்ன அப்படிமா, நாய் கடிச்ச மாதிரி இப்படி முறைச்சு பாப்பான், என்ன தூக்குறத கெடுத்துட்டானா. அடுத்த 2 அவன் முடிச்சிருவான், இவன் நெஞ்சிருவான். அந்த ஆவி வெளியே வந்துருச்சு, வெளியே வந்த ஆவி யாருக்குள்ள போனோம், க்ளோஸா ஆளு இவனுக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு இவன் முடிச்சு பிரசங்கம் கட்டிட்டு இருப்பான், இவன் தூங்கிட்டு இருப்பான். இதுதான் ஆவி. ஒரு ஆவி ஒரு ஆளுக்குள்ள இருந்து பூந்துச்சுன்னா அடுத்த ஆளுக்குள்ள பூந்து. அதனால தான் இந்த டிரைவர்ஸ் எல்லாம் முந்தின முன் சீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தும்போது சொல்லுவான், தூங்காத, தூங்கினா எங்கே வரும் அந்த ஸ்பிரிட்டு, சொல்லுவான் பஸ்கார, எங்கே எழுப்பி போயிடு, நவண்டு போ, தூங்காத, 35 போயிடுவான் மொத்தமாம்மா. பிரசங்கத்தில் தூக்கம், அடுத்து கெத்செமனையில் தூக்கம், மறுரூம மலையில் தூக்கம், சிறைச்சாலையில் தூக்கம், கொந்தளிப்பின் பின்மாற்றத்தில் தூக்கம், தரிசன நேரத்தில் தூக்கம், கத்தர் பேசும்போது தூக்கம், அன்னக ஊழியத்தில் தூக்கம், மனவாட்டியின் தூக்கம், அப்படிதானே. அடுத்து யுத்தகலத்தில் தூக்கம், யுத்தம் உச்சிக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்க ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்காங்க, அவன் தாங்க சீஃப். நியாயாதிபதிகள் 4:21. பின்பு ஏபோரின் மனைவியாகிய யாகில் ஒரு கூடார, அப்பொழுது அவன், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். ஆயாசமாய் படுத்த அவன் தூங்கி போனான். பின்பு ஏபோரின் மனைவியாகிய யாகில் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையில் கத்தியை சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவ போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். யுத்த காலத்துல நான் அடிச்சு விரட்டி ஓடி தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிற நீ எப்படி போய் தூங்கலாம்? யுத்த காலம், 900 இருப்பு ரதங்களோடு வந்திருக்கிறான், இவன் தான் சேனாதிபதி, யாகினுடைய சேனாதிபதியே இவன் தான். நின்று யுத்தத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், கத்தர் ஜெயம் கொடுக்குறாரு தேவனுடைய ஜனங்களுக்கு, இவன் எதிரி, அடி வாங்கிட்டு உளுந்து ஓடுறான். சரி நம்ம எப்படியா தப்பிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உளுந்து ஓடியே விட்டான். ஓடி எங்கே போகணும்? வீட்டுக்குள்ள போகணும், ஓ நாட்டுக்கு போகணும், தப்புணும் இல்லை. நேராக போய் யாகேல் வீட்டில் போனான். இதுக்கு பிறகு என்னால் ஓட முடியாது,
நான் இங்க வந்திருக்கேன் யாருக்கும் சொல்லாத அப்படின்னா சரி ஓகேன்ட்டா. உள்ள போனவ உடனே எழுத்து முடிப்பட தூக்கிட்டான். எப்படிங்க தூக்கம் வரும் சொல்லுங்க. சில சாவு வீட்டுல பாருங்க, நம்மளாம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்போம், வீட்டுக்காரன் நல்லா தூங்கிட்டுப்பேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏ என்னடா இது, நம்ம உட்காந்து வாழுவேன்மோ அவன் தாழுவேன்னு தூங்கிட்டு இருப்பான். ஒரு ஆள் நிச்சரியில் போயிட்டாரு, இவன் இன்னும் நிச்சரியில் போயிட்டான். சாவு வீட்டுக்காரன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். வியாதி வசதிக்காக நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, அந்த வீட்டில் உள்ளவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் உட்காந்து அலையிலேயே போட்டுகிட்டே இருக்க வேண்டிட்டான். யுத்தகலம், யுத்தகலத்தில் தூங்குறது எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு தாய், சரியான தூங்கு மூஞ்சி தாய், தூங்கி தம் கெட்ட படுத்திருந்த பிள்ளை மேலேயே உளுந்து புரண்டு படுத்து புரண்டு படுத்து அந்த பிள்ளைய கொண்டு விட்டா, இது இப்படி ஒரு தூக்கம். ஒரு பெத்த தாய்க்கு தம் பிள்ளை பக்கத்தில் கிடக்கிறது தெரியாதா, அறிவு இருக்காது, கொண்டு விட்டா. வாசிங்க, பொண்ணு ராஜாக்கள் 3:20. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து. அதுக்கு முந்தின வசனம், ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீயின் பிள்ளைகள் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போய். ராத்திரி இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் செத்து பிள்ளை எழுந்திருச்சு செத்து போச்சு. ஒரு சிலர் பாருங்க, ஒரு ரூம்ல நைட்ல படுக்கும் போது கிழக்க படுத்திருப்பாங்க, காலையில படுக்கும் போது எங்க எழுமோ கேட்ல அது வாடி சுத்திட்டே இருக்கும், அது ஒரு ஆவி. ஒரு சிலர் பாருங்க, கட்டில இருந்து பொத்துன்னு விழுந்துருவாங்க, அது ஒரு ஆவி. இங்க பாருங்க, ஒரு தாய் பஞ்சாயத்து யார்கிட்ட வருது, சாலமுன்ட்ட வருது, என்னன்னு கேக்குறான். ரெண்டு தாயும் போய் நிக்கிறாங்க, நைட்டு பிள்ளை செத்துருச்சு, செத்த உடனே உஷாராகி பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கு தாம்பிள் தாங்கிட்ட போட்டுக்கிட்டு அதை மட்டும் தெளிவாக செய்ய தெரியுது. எப்படி புரண்டு படுத்து பிள்ளைய கொண்டுட்டா, பிள்ளை செத்து போச்சுன்னு கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு அந்த பிள்ளைய கொண்டு போய் உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளைய தூக்கி தனக்கிட்ட கொண்டு வந்து செத்து போன குழந்தைய அடுத்த தாயிட்ட விட்டுட்டு இழுத்து மூடி தூங்கிட்டா ஒன்றும் தெரியாத மாதிரி. அது காலையில் பஞ்சாயத்துக்கு வருது, ராஜாட்ட போகுது. ராஜா பார்த்தா இது நடக்குது, புது விந்தையான ஒரு க்வெஸ்சன் வந்துட்டு, இது என்ன கேட்டான். இல்லை, அப்போ அவன் சொன்னான், சரி ஓகே எதுக்கு இந்த பிரச்சனை, ஒரு கத்தி எட்டு வாடா, ரெண்டு பிள்ளை ஒரே பிள்ளைய துண்டா விட்டு ஆளுக்கு பாதியை கொடுன்னான். புரண்டு கொடுத்த தாய் என்ன சொன்னா, பிள்ளைய கொண்டவன் என்ன சொன்னா, ஆமாம் அப்படியே செய்யுங்கண்ணா. அப்போ தான் புரிஞ்சுது. ஓ இன்னொருத்தி சொன்னான், ஐயோ அவளுக்கே கொடுத்துருங்க, என் பிள்ளை என் குடலெல்லாம் கொதிக்குது, என் பிள்ளைய கொண்டுறாதீங்கண்ணா. எப்படி இருக்கும் ஓஞ்சே, நீ தூக்கம் தூக்கம் தூக்கம், நீ புரண்டு படுத்துவோம் ஜெய ஜீவியம் கெட்டு போயிடும், செத்து போவோம். ஆண் பிள்ளை செத்து போனது, உன் ஜெய ஜீவியமே செத்து போயிடும், உனக்கு அந்த விக்டோரியஸ் லைஃபே இருக்காது, ஜெய ஜீவியங்கிறது ப்ராக்டிஸ்லேயே வராது. அடுத்து சிம்சோனின் தூக்கம், மொத்தமாக அவனுக்கு சத்துருக்கள்ங்க, எங்கே போனாலும் பின்னால் சத்துருக்கள் வந்துடுவான், 1000 பேர் வருவான், பெலிஸ்தர்கள் வருவான், அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை எல்லா இடத்துலையும் அவனுக்கு பிரச்சனை. ஆனால் இவன் போய் அவன் வீட்டிலேயே போய் படுத்துக்குவான், காசால போனா அங்க ஒரு வீட்டில் படுத்துக்குவான், இன்னொரு வீட்டுக்கு போனா எங்க போயிடுவான், திம்னாத்துக்கு போனா அங்க ஒரு வீட்டில் போய் படுத்துக்குவான், இன்னொரு இடத்துக்கு போனா அங்க ஒரு வீட்டில் போய் படுத்துக்குவான், எல்லா இடத்துலையும் தூங்கிக்கிட்டே இருக்கிறதா. கடைசியில் தெளிலா வீட்டில் போய் அவன் மடியில் போய் படுத்தே தூங்கிட்டான், சொத்தம் தொலைஞ்சா போயிட்டான். உனக்கு இவ்வளவு சத்துருக்கள் இருக்காங்களே, நீ இப்படி ஒரு பிரதிஷ்டை உள்ள ஆளாச்ச, நீ ஒரு பரிசுத்த, நீ ஒரு நசரைய விரதத்துக்கு உட்பட்டவனாச்ச, நீ எப்படி போய் அங்க போய் தூங்கலாம், கண்ட இடத்துல தூங்கலாமா, நீ எவ்வளோ கவனமாக இருக்கணும், உன் பிரதிஷ்டை என்ன, இதோ சத்துருக்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு உடனே டபால் எடுத்து எல்லாத்தையும் புடிங்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஒரு நாள் வந்தது, இதோ பிலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள், டாடா படான்னு எந்திரிச்சா ஒன்றுமே இல்லை, ஏன்னா எல்லாம் எது போயிடுச்சு, தூக்கத்தில் எதை எடுத்துட்டா, தலையை சிறைச்சிட்டா, அப்படி தூங்கிட்டான். அங்கே தான் கேடு, தூக்கத்தில் பள்ளி சத்தம் கொடுத்தா கூட நீ எழுப்பணும், தூக்கம் அவ்வளவுதான் இருக்கணும். டம்மு 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 அடிச்சு நான் எழுப்புற மாதிரிலாம் எழுப்பக்கூடாது.
இவளை அவ படுக்க வச்சு நெஞ்சிருக்கா தலையில அழகா மழிச்சு வலிச்சு ரேசரை வச்சு மொத்தமா எடுத்துட்டாச்சு. ஏழு ஜடை வளர்த்துருந்தாங்க, ஏழு ஜடையும் மொத்தமா எடுத்து மொட்டை அடிச்சு விட்டுட்டு படுக்க வச்சிருந்தா இவளை அழகா தூங்கி இருந்தார். இதோ பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள். ஆயினா ஒண்ணுமே இல்லை, சுக்கு தண்ணி இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்படி டவுன் ஆயிப்பிட்டான். அப்பதான் தலையை தொட்டு பார்த்தா தலை என்னது மொட்டை போச்சு. அப்பதான் ஒன்று கத்தனா, அதுக்குள்ள அடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி கண்ணு கண்ணெல்லாம் குருடாக்கி கண்ணை புடுங்கி எடுத்துட்டானுங்க. நீ நல்லவன்னா நெஞ்சிருக்கணும், தலைய தலையில சவரன் கத்தி அப்படி பட்ட உடனே நெஞ்சிருக்கணும். நீ ஏய் அப்படின்னு எழும்பிருக்க வேண்டாம், எழும்பிருந்தா அவளை அப்படியே கழுத்து பிடிச்சிருக்கலாம் சத்துருவை. சுற்றி சுற்றி கடைசியில் எங்கே வந்துட்டே நீ என் பிரதிஷ்டையிலே கை வச்சுட்டியான்னு. கை வைக்கலையவன் இவன் தான் தூக்கிட்டு இருக்கான். நீ தெரியாது ஆசி நியாயாதிபதிகள் 16:19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. சூப்பரா நித்திரை பண்ண வைப்பாங்க, படுத்துக்க முடிவு பாரு. ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு சடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. நித்திரையில் உன் பிரதிஷ்டையை இழப்பாய், உன் பலன் போயிடும், உன் மான மரியாதை எல்லாம் போயிடும், உன் கண்ணு போயிடும், தரிசனம் போயிடும், வெளிப்பாடு போயிடும், நம்பிக்கை போயிடும், நிச்சயம் போயிடும், எல்லாமே போயிடும். இதுதான் அன்னைக்கு நடந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். சவுலின் தூக்கம், சவுல் தாவீத விரட்ட, தாவீத அவன் இருந்து ஓட, இவனை நாய் மாதிரி விரட்ட, கௌதாரி மாதிரி விரட்ட. அவன் சொல்றான், நான் ஒரு கௌதாரி போல என்னை ஏன் விரட்டுறீங்க, நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, நான் ஒரு செத்த நாய், என்னை ஏங்க விரட்டுறீங்கிறான். அவனை விரட்டி போய் பிடிச்சிட்டான், பிடிக்கிற லெவலுக்கு வந்தாச்சு, ரெண்டு பேரும் கிட்ட வந்தாச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுல் நைட் ஆயிடுச்சுன்னு தூங்கிட்டாங்க. தூங்குறான் தூங்குறான், சரியான தூக்கம். அவன் கூட இருக்கிறவன் அவனை விட தூக்கம். அப்னேர் ஃபுல் ஃபிளாட், அவன் தான் படை தளபதி, மெய்க்காப்பாளர். நைட்டு நைட்டு தாவீது நேரம் வந்து இவன் செம்பையை தூக்கிட்டு போயிட்டான். யார சவுளுடைய ஈட்டியும் செம்பையும் தூக்கிட்டு போயே போயிட்டான். அங்கிருந்து கூப்பிட்டான், அப்னேர் ராஜ குற்றண்டா நீ பாதுகாக்க தவறி விட்டாய் அப்படின்னு அங்கேருந்து சத்தம் கொடுத்தான். அதுக்கு பிறகு அப்னேர் எழுந்திரிச்சு ஆ போயினான், ஒரு பிரயோஜனம் கிடையாது, நீ பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆள், காப்பாற்றுக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ திறப்பில் நிற்க வேண்டிய ஒரு ஆள் அப்படிதானே. 1 Samuel 26:7-12 சரி அது விடுங்க. காப்பாற்ற வேண்டிய ஆள், நீ தூங்கக்கூடிய ஆள் கிடையாது. மனுபுத்திரனை உன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் உன்னை யாராக மாற்றியிருக்கேன், இந்த சபையில நீ உன்னை விசுவாசியா மாத்தல, இந்த சபைக்கு உன்னை பாதுகாப்பாளனாய் மாத்திருக்கிறார். இந்த சபைக்கு நீ யாரு, ஒரு காவலாளன், ஒரு வாட்ச்மேன். இந்த இடத்துக்கு இல்ல, இந்த சபைக்கு டெய்லி நீ ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபிக்கணும், வேலி அடைக்கணும். சரி கடைசி ஆபிரகாமின் தூக்கம். ஆபிரகாம் செஞ்ச ஒரு நேரம் தூங்கினதுக்கு அவன் சந்ததி 400 வருஷம் அடிமைக்குள்ள போயிடுச்சுங்க. ஒரு நேரம் தூக்கம் எங்க கொண்டு போய் விட்டுடுச்சு பாருங்க. ஆதியாகமம் 15 சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாம் 2 வசனம் சொல்லு. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயந்த நித்திரை வந்தது. சூரியன் அஸ்தமிக்கும் போது எத்தனை மணி சொல்லுங்க? சூரியன் அஸ்தமிக்கிற டைம் என்ன? ஒரு 6:30 கருக்கள் டைம் இருக்கிறது, இருட்டுற நேரம். இப்போ யாருக்கு தூக்கம் வருது? நம்மால் தான் பிரசங்கத்தில் தூங்குறான், பாட்டில் தூங்குறான், பிரசங்கத்தில் தூங்குறான், அடுத்து என்னது கெத்தமணியில் தூங்குறான், மருவமலையில் தூங்குறான், சிறைச்சாலையில் தூங்குறான், கப்பலில் தூங்குறான், கத்தர் பேசும்போது தூங்குறான், எல்லாத்துலேருந்து என்ன தூங்குறான். இவனுக்கு இப்போ நடவடிக்கை 6:30 அவனுக்கு ஏன் தூக்கம் வராது? 24 தூங்குற பார்த்திக்கு 6:30 பெரிய பிரச்சனையா? ஆபிரகாம் எத்தனை மணிக்கு தூங்கியாச்சு? சூரியன் அஸ்தமிக்கும் போது அவனுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. அவன் பலி செலுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், பறவையெல்லாம் இறங்குது, எப்படி சுமா அப்படியே தூங்கிடுவான். ஆண்டவர் பார்த்தார், என்னடா இப்படி தூங்குறான். அன்னைக்கு கத்தர் 400 வருஷம் அவன் சந்ததி அடிமைக்குள்ள போகுனார். உன்னுடைய ஆபிரகாம் ஒரு விசேஷித்த தேவனுடைய மனுஷன், விசுவாசத்தின் தகப்பன், ஆண்டவருடைய சிநேகிதன். ஆனால்
அவனுடைய தூக்கம் அவன் சந்ததியை 400 வருஷம் அடிமைக்குள்ள கொண்டு போகணும். இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷம் செங்கல் சீரழிஞ்சு செங்கல் சுமந்தான்னா அதுக்கு காரணம் என்ன? உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தூக்கம். உன் தூக்கம் உன் சந்ததியை அடிமைக்குள்ள கொண்டு போயிடும். உன் தூக்கம் உன்னுடைய சந்ததிக்கு அடிமையாக மாறக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்துடும். அதனால நீ தூங்குறத நிப்பாட்டு. எல்லாரும் கண்களை மூடுவோம். எப்பெல்லாம் இந்த ஆவி உன்னை தாக்கியிருக்குன்னு பாரு. எத்தனை 4 மணி ஜபத்தில் தூங்கியிருப்ப, எத்தனை 6 மணி ஜபத்தில் தூங்கியிருப்ப, எத்தனை 10 மணி ஜபத்தில் தூங்கியிருப்ப? எல்லாம் கண்ண போடுங்க, முழங்கால் போடுங்க. நான் ரிப்பீட் பண்ணுறேன், மனசில் கொண்டு வாங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என்னை பின்பற்றுகிறவன் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. பிரதிஷ்டை உள்ளவன் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் நான் என் கண்களுக்கு நித்திரையை கொண்டு வர மாட்டேன். பாகால் தூங்குவான், தேவன் தூங்குவதில்லை. நீ தூங்கினால் லட்சை உண்டாக்குகிற மகன், நீ தூங்கினால் கந்தையை உடுத்து வைக்கப்படுவாய். சோம்பல் தூக்கத்தை வருவிக்கும். மற்றவர்கள் தூங்குகிறது போல நீ தூங்கக்கூடாது. இது எழுந்திருக்கத்தக்க வேலை. எல்லாம் எல்லாம் கண்ணை மூடுங்க. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் நிலவரம் என்ன? பயம் உனக்கு, துக்கம் உனக்கு நித்திரையை கொடுக்கிறது. புலம்புகிறவன் நீ தூங்குகிறாய். சாவை விரும்புகிறவன் தூங்குகிறான். பிரசங்கத்தில் தூக்கம், கெத்சமனையில் தூக்கம், மறுரூப மலையில் தூக்கம், சிறைச்சாலையில் தூக்கம். 1 மணி நேரம் கூட கத்தரோடு உன்னால் விழித்திருக்க முடியவில்லை. நீ நித்திரை பண்ணும் பொழுது சத்துரு களையை விதைக்கிறான். பின்மாற்றத்தில் கொந்தளிப்பில் தூக்கம், கத்தர் பேசும்போதும் தரிசனம் கொடுக்கும்போதும் உனக்கு தூக்கம், அன்னக ஊழியத்தில் தூக்கம், மனவாட்டியின் தூக்கம், யுத்தகலத்தில் தூக்கம், ஒரு தாயின் தூக்கம், சவுலின் தூக்கம், சிம்சோனின் தூக்கம், ஆபிரகாமின் தூக்கம். உனக்குள் எந்த ஆவி பூந்திருக்கிறது? நான் காலையில் ஜபதினங்கள் என்னிடத்தில் குறைந்து போய்விட்டதேன்னு இவங்க பாடினாங்க, நான் வெளியே உட்காந்துருந்தேன். சாயங்காலம் என்ன ஆண்டவரேன், ஜபதினம் குறையிறதுக்கு காரணமே தூக்கம்தான் அப்படின்னாரு. அதை போல தான் நான் இதை ரெடி பண்ணேன். தூக்கம் மற்ற எல்லா சுத்திரிப்பை விட தூக்கத்தை நீ ஜெயிச்சிட்டேன்னா ஜெயஜீவியம் உனக்கு தானாகவே பயிற்சி வீக்கில் வந்துடும். தூக்கத்தை ஜெயிச்சிட்டேன்னா நீ பிசாசு ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். தூக்கத்தை ஜெயிச்சிட்டீன்னா நீ வலுசற்பத்தை ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். தூக்கத்தை ஜெயிச்சிட்டீன்னா உனக்குள்ள பரிசுத்தம் தொடங்குகிறதுன்னு அர்த்தம். ராபாக்கா துராமானியா. 10 நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க, முழங்கால் போட்டு இந்த தூக்க ஆவியை எதிர்த்து நில்லுங்க, துரத்துங்க. இப்போ நீங்கள் இந்த பிரசங்கங்கள் இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது உணர்த்தப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இப்போ அந்த ஆவியை எதிர்த்து நில்லி துரத்துங்க. வேண்டாம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? நான் தான் அந்த சிசரா. யுத்த காலத்தில் நான் தூங்கின ஒரு ஆள், பலி செலுத்தும் போது தூங்கின ஆபிரகாம் நான் தான், புரண்டு படுத்து பிள்ளையை கொன்ற தாய் நான் தான். ஷிடபல கதீகரமான அந்த எலியா நான் தான், கெத்சமனையில் தூங்கின ஆள் நான் தான், பிரசங்கத்தில் தூங்கின ஆள் தான், மறுரூப மலையில் தூங்கின நான் தான். ஒப்புக்கொள்ளுங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆவியை எதிர்த்து நின்று இன்னைக்கு கனநித்திரின் ஆவியிலிருந்து ஒரு விடுதலை பெறுங்கள். ஜெய ஜீவியம் தொடங்கட்டும், பரிசுத்தம் தொடங்கட்டும். ஆமா, அந்த கனநித்திரின் ஆவியினால அதிகமாய் பாதிக்கப்பட்ட, அதனால எவ்வளவோ கிருபை நஷ்டமாகிவிட்டது, எவ்வளவோ ஜபங்கள் வீணாய் போய்விட்டது, எவ்வளவோ திறப்பின் வாசலில் ஜபம் விட்டுவிட்டேன், தனிப்பட்ட ஜீவியம், இரவு ஜபம், இன்னும் எத்தனையோ நன்மைகள் கிருபைகளை நான் இழந்துட்டேன். அதை ஒத்துக்கொள்றேன். கணனித்தினின் ஆவினால என்னுடைய ஊழியத்தினுடைய மேன்மை, என் குடும்பத்தில் நடக்க வேண்டிய எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்டது. இந்த நித்திரையின் ஆவினால நான் எவ்வளவோ தெய்வீகத்தை நான் இழந்துட்டேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு காலத்தில் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு ஆவி இருந்தது. தனியாய் நான் உட்கார்ந்து மணிக்கணக்காய் போராடினேன். கத்தரனோடு பேசுவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார், மறைபொருளை வெளிப்படுத்துவார். தேவ சமூகம் எனக்கு இன்பமாயிருக்கும்.
தூக்கமே வராது. இரவு பகலும் ஆண்டவருடைய பாதத்துல கடந்த நாட்களை எண்ணி நான் துக்கப்படுகிறேன். இப்ப இந்த ஆவி என்னை விட்டு விலகி இந்த கணனத்திரியின் ஆவினால என் ஜபம், என் ஊழியம், என்னுடைய எல்லாமே நஷ்டம் அடைந்து விட்டது. தேவரீர் என்னை மன்னியும். விவேகம் செல்லுவோம் சபையுரே, இதோ மணாளன் இயேசு வருகிறார், இதோ மணாளன் இயேசு வருகிறார். ராக்காலமும் செல்லுதே, பகல் சமீபமாகுதே, இருளின் கிரியையாவையும் அகற்றுவோம். ராக்காலமும் செல்லுதே, பகல் சமீபமாகுதே, இருளின் கிரியையாவையும் அகற்றுவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்து வீரமா துன்பம் யாவுமே.